ஹாய், அஸ்லாம் வலைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து, வெள்ளை உளுந்து ஆட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பு உளுந்துனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து அரை கப்பால் எடுத்துக்கோங்க. அரை கப்பால் வந்து எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், அதுவே அதிகம்தான். டக்குன்னு வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே உரித்து அதை ரெடி பண்ணி அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, டக்குனுமே செஞ்சு முடிச்சிடலாம். இன்னும் காரத்துக்கு இந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப காரம் இருக்க வேணான்னு சொல்லிட்டு 3 மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா தான் சேர்க்கணும், பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. ஒரு நீங்கள் வேணும்னா ஒரு 5-6 மிளகா கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து கொஞ்சமாக சின்ன அளவு வந்து ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப புளி வந்துட்டு புளிக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 பீஸ் கிட்ட தான் வந்துட்டு தேங்காய் இருக்கும். இந்த அளவு தான் வந்து கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா சட்னி ரொம்பவே சூப்பராக வரும். மிளகா மட்டும் கொஞ்சம் 3 பின்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வந்து சிம்லே வச்சு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காயெலாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆயிரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து வதக்கினா போதும். அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபேனில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். அது வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உளுந்து போட்டுக்கனால கொஞ்சம் ட்ரையாக டக்குன்னு வந்து கொழக்கொழப்பில் ஆயிரும். அதனால லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லை சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் ஓரளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் கூடவே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தாளிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இந்த வந்து அரைச்ச அந்த சட்னி வந்து இதில் ஊற்றி ரொம்பலாம் வந்து கொதிக்க விடாதீங்க, சும்மா அந்த சூட்டில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.